நமஸ்காரம். சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை மறக்காது, தன்னுடைய நிலையை உணர்ந்து, அடுத்தவருடைய நிலையையும் உணர்ந்து, அதற்கு ஏற்றாற்போல் செயல்படும் தனுர் ராசி நண்பர்களே, அன்பர்களே, 20-23 ஜனவரி மாதம் நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி அதை பார்த்துட்டுருக்கோம். இதில் தனுர் ராசி, முக்கியமாக தனுர் ராசிக்கு இப்போ ஒரு பெரிய ஏற்றம், அதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா 7.5 நாட்டு சனியிலேருந்து பெரிய விடுதலை, 7.5 சனியிலேருந்து விடுதலை, அந்த விடுதலையே ஒரு பெரிய அதிசயம், ஆனந்தம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சனி பெயர்ச்சி. சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார், அதாவது நம்முடைய 2 வீட்டிலிருந்து 3 வீட்டிற்கு பெயர்கிறார். அந்த பெயர்றதுனால நம்முடைய 5 வீட்டையும், 7 பார்வையாக 9 வீட்டையும், 10 பார்வையாக 12 வீட்டையும் பார்க்கிறார். இதனால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோதானே. இந்த சனி பெயர்ச்சி 12 ராசியிலேயே ஒரு எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா தனுராசிக்காரர்களுக்கு தான். ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில் இதுவரைக்கும் நம்ம ரொம்ப அப்படியே கொஞ்சம் யார் கேட்டாலும் எப்படி இருக்கேன்னு கேட்டால் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஞாபகம், இப்போ தலை நிமிர்ந்து எப்படி இருக்கேன்னு கேட்டால் நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு அமைந்திருக்கிறது என்றால் மிகையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தரக்கூடியது. 2 வீடும் சனியனுடைய வீடு தான், ஆனாலும் அவர் 3 வீட்டிற்கு பெயர்ந்ததுனால அதுவும் சனியனுடைய வீடு தான். அதனால் நமக்கு பேச்சு வல்லமை, தைரியம், இது அத்தனையும் ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடியது, உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த சனி பெயர்ச்சி. ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காணக்கூடியதாக, எல்லா துன்பங்களிலிருந்தும் இன்பங்களாக மாற்றக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. வீடு வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும் யாருக்காவது நினச்சிருந்தா நிச்சயமாக அதில் முயற்சி எடுக்கலாம், கட்டாயம் அதெல்லாம் நடந்துடும். அதுக்கு என்ன ரீசன், இன்னொன்று என்னென்னா, 4 வீட்டில் குரு வேறு இருக்கார், மீன ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் குரு இருக்கார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறமா அந்த குருவனுடைய பார்வை, ராகுகேது பெயர்ச்சி, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம், எஸ்பெஷலி ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் நமக்கு ஏற்றம் 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 தான். அடுத்த 5 வருடங்கள் ஏற்றம் தான், சந்தேகமே கிடையாது. என்ன இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி சாதாரணமாக இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே 30-35% தான் ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா இது லக்னத்தை அடியொற்றி எழுதப்படுவதல்ல, சொல்லப்படுவதல்ல, ராசியை அடியொற்றி சொல்லப்படுவது, அதனால தான். அடுத்தது நம்முடைய சகோதரத்துவம் எப்படி இருக்கும், இதுவரைக்கும் ஓஹோன்னு இருந்தவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஆஹான்னு ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஏற்றம் வரைச்சே அவர்களுக்கெல்லாம் மாற்றம் வரும். ஆஹா, இவன் இவ்வளோ உயர்ந்துட்டானா, இவன் இவ்வளோ மேலே போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு தோற்றம் அவர்களுடைய மனசில் இருக்கும். அதனால் நம்ம பார்க்கச்சேவே அப்படியே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கவலைப்பட போகிறதில்லை. தனுராசிக்காரர்களுக்கு அந்த கவலையே கிடையாது, என்றுமே கவலை கிடையாது. இந்த சனி பெயர்ச்சி அது ஏற்றத்தை தருங்கிறதுனால அதெல்லாம் சட்டை பண்ண போகிறதே கிடையாது. அதற்கடுத்தது கணவன் மனைவிக்கு இடையிலுள்ள உறவு மிகவும் மேன்மையானதாக இருக்கும். அந்த உறவு, அந்த உறவு மேன்மையானதுனால அதனால் அடுத்து வரக்கூடிய குழந்தை பாக்கியமாகட்டும், புத்திர சந்தானமாகட்டும், இதெல்லாம் நல்ல விஷயத்தில் நடக்கக்கூடியதாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இது ஒன்று. அது மட்டுமல்ல, நம்முடைய தொழில் ஸ்தானம்,
அந்த தொழில்ஸ்தானமானது எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எந்த தொழிலெலாம் ஏற்றத்தை தரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அனைத்து விதமான உலோகங்கள் இருக்கிறது, இரும்பாகட்டும் அலுமினியம் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் கோல்டு ஆகட்டும், இவை அனைத்தும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் சரி தொழில் அதிபர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில சில சந்தர்ப்பங்களில் சங்கடங்கள் ஏற்படும். எப்படி சங்கடங்கள் ஏற்படும்னா, இப்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறோம், இரவில் மூவ்மெண்ட் பண்ணிச்சே கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும், சாதாரணமாகவே சங்கடங்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுங்கிறது பெட்டர். அது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது அலைச்சல் தரக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கு, இந்த கட்டட தொழிலாளர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஊதிய உயர்வு, நல்ல ப்ரமோஷன், நல்லதொரு ஏற்றம் தரணும். ஆனாலும் அவர்களுக்கு சிறு சில உபாதைகள், அதாவது தொழிலில் கொஞ்சம் டைம் அதிகமாக செலவிட வேண்டிய அமைப்பு, அல்லது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு மூமெண்ட்டு ரொம்ப தூரம் போக வேண்டிய அலைச்சல், இப்படி சில அலைச்சல்கள் ஏற்படலாம். நமக்கு இந்த பெரியோர்கள் மூலமாக வரக்கூடியது, முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய ஆசிகள் என்றென்றும் உண்டு. அதுக்கடுத்தது சில செலவினங்கள் அதிகமாக இருக்கணும், அதனால் நமக்கு சில உபாதைகள், உடல் உபாதைகள் நமக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவாகட்டும், மற்ற செலவுகளாகட்டும், மற்ற செலவு அப்படின்னா என்ன செலவுன்னா, வாகனத்துக்குள்ள செலவு, வீட்டுக்கு ஒரு செய்யக்கூடிய செலவு, இது எல்லாமே நல்ல செலவாக இருக்கும். நல்ல செலவும் நிறைய இருக்கும். இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோன்னா 10 வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடிச்சேன்னா அது நல்லது தானே, வீடு பாதுகாப்புக்கு அவசியமாக இருக்கிறது. வாகனத்தை கொடுக்குறோம், 2 வருஷம் ஆச்சு வாகனத்தை சர்வீஸ் கொடுத்து அப்படின்னா, அந்த 2 வருஷம் கழிச்சு ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறதுனா கூட அது நல்லது தானே. வெளியே ஊருக்கு போகிறதுக்கு, வெளி இடங்களுக்கு போகிறதுக்கு அந்த வாகனம் நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல செலவுகளாகும், ஆனால் செலவுகள் வரக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவ செலவும் அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அந்த மருத்துவ செலவு எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய வலிகள் வலி நிவாரணியாக இருக்கும், வலிகளை அதிகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வலிகள் எங்கே இருக்கும் அப்படின்னா, நமக்கு நம்முடைய ஷோல்டர் பெயின், சில பேருக்கு கையை தூக்க முடியாமல் இருக்கும், அவர்களுக்கு அந்த வலி நிவாரணி. செஸ்ட் பெயின், சளி கட்டிக்கிறது, இந்த சளியினுடைய உபாதைகள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஷோல்டர் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின்னால் கை தூக்க முடியாத உண்மை. அதுக்கடுத்தது மூட்டுக்கு வலி இருக்கும், அந்த மூட்டினுடைய வலிகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட வலிகள், இவைகள்லாம் இருக்கும். அது தவிர பின்னாடி இருக்கும் இல்லையா ஸ்பாண்டலைட்டிஸ்னு சொல்கிறோம், அதுவும் ஏன்னா இவர்களுக்கு மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பாண்டலைஸ் வரக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்குது. எலும்பு சம்பந்தப்பட்டவைகள் அதிகமாக உபாதைகள் தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு வரக்கூடிய ரிலேட்டட் மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கும். இந்த செலவுகளை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, யாருக்கு நல்லது, இன்னும் ஏற்றங்கள் யார் யாருக்கு வரும், ஃபிஷரிஸ் அதாவது மீன் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, நீர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, நீர் சம்பந்தப்பட்டது தான் விவசாயம், இது ரெண்டுமே ஓஹோன்னு இருக்கும், அமோகமாக இருக்கும். தனுராசிக்காரர்களுக்கு அடுத்த 5 வருடங்கள் கவலையே வேண்டாம், நிச்சயமாக இந்த கடந்த 5 வருடங்களை விட வரப்போகும் 5 வருடங்கள் மிகவும் மேன்மையாகவும் நன்றாகவும் அருமையானதாகவும் இருக்கக்கூடும். அதுக்கடுத்தது இந்த மெடிசின், முதலே சொன்ன மெடிசின், நமக்கு மெடிசின் அதிகமாகணும் அப்படின்னா, அவள் மெடிசின் இருக்கிறவங்களுக்கு, அந்த தொழிலதிபர்களுக்கு, அங்கே தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக அதில் ஏற்றம் இருக்கத்தான் தெரியும். அந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவர்களுக்கு அதில் இன்க்ரிமெண்ட்டோ இது ஏற்றமோ இருக்கும். அடுத்தது மாணவர்கள், ஒரு இடத்துல ஒரு இடம் போகிறவர்களுக்கு, அதாவது இங்கேருந்து இப்போ ஃபாரின் போனோம் படிக்கிறதுக்கு அப்படின்னா, யாராக இருந்தாலுமே ஃபாரின் போகிறதுக்கும் சரி, ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், வீட்டை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் ஃபாரின் போகிறவங்களுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கும் போது, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய, இது வரைக்கும் 2 வருஷமாக எனக்கு கிடைக்கவே இல்லை, விசா கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த ஜூன் ஜூலைக்கு அப்புறமா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும், நல்ல ஒளி தெரியும், அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் தெரியும். ஃபாரின் போவதற்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கின்றன, அந்த சாதகம் அவர்களுக்கு கண்ணில் கட்டாயம் தெரியும். இந்த ஷேர்ஸில் போடுறவங்களுக்கு,
அவர்களுக்கும் இந்த 6 மாதத்துக்கு அப்புறமா ஷேர்ஸ் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர்ஸ்லேயே ஆகட்டும். இதற்கு அடுத்தது மூமெண்ட்னு சொல்லிச்சு இன்னொரு தொழில் வருது, டூரிசம். இந்த டூரிசத்தில் யார் யாரெல்லாம் இருக்காலும் டூரிசம் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்டது. லாரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இப்போ பஞ்சாப்லேருந்து கன்னியாகுமரி வருது, கல்கத்தாலேருந்து கேரளாவுக்கு போகிறது, இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த விவகாரங்களெல்லாம், அந்த தொழில்களெல்லாம், அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களெல்லாம் நிச்சயமாக மேன்மை தரக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அவர்களுக்கு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியின் உபாதைகள் இருக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த உபாதைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மை காத்துக்கொள்வது அப்படின்னா, முதல் வேலையாக இந்த அம்பாள் சம்மந்தப்பட்டது, தாயாராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், துர்கையாக இருக்கலாம், கட்டாயம் ஒரு தரமாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு தரமாவது சென்று சேவித்து வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க, ரொம்ப அது நல்ல மேன்மையை தரும். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் விளக்கேற்ற முடியுமோ, ஒளி காட்ட முடியுமோ, அம்பாளுடைய கண் ஒளி நமக்கு தெரிகிற மாதிரி, நாம் அந்த ஒளியில் அம்பாளை நாம் தரிசனம் செய்வது போல இருந்தாலும் ரொம்ப மேன்மையாக இருக்கும். அப்படி இல்லை, சில சந்தர்ப்பங்களில் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன் அல்லது எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறவங்க, ஏன்னா விருச்சிக அந்த தன்மை கொண்டவர்களாக இருக்கிறதுனால அந்த தெய்வங்களை வணங்கி வருதல் ரொம்ப மேன்மையை தரக்கூடும். எந்தெந்த இடத்துலெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட, சமயபுரம் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த தெய்வங்களையும் வணங்கி, ஆத்தோரமாக இருக்கிற தெய்வங்கள், இப்போது கிராமங்களில் கிராம தேவதைன்னு சொல்லுவோம், அந்த கிராம தேவதை நீர் சம்மந்தப்பட்டது இருக்கக்கூடிய ஓரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வணங்கி வந்தால் தனுர் ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றமாகவும், அவர்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாகவும், அடுத்த 3 வருடங்கள்லிருந்து 5 வருடங்கள் எல்லாமே சாதகமாக மற்ற ராசிக்காரர்களை விட ஓஹோ என்று இருக்கப் போகிறார் என்பது இது சத்தியம். அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. எல்லா விதமான துறைகளும் முன்னேற்றம் கண்டு எல்லா விதத்திலையும் வீடு வாகனம் வசதிகளோடு இருக்கக்கூடியதாக, இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறந்தும் விலகியும் செல்லக்கூடியதாக இருக்கும் தனுராசிக்காரர்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.